தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். விஜே ரியல் டைம் நவ் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் குரூப் ஒன்னுக்கான எக்ஸாம் ப்ரீமிலியர் எக்ஸாம் வந்து 5/4/2020 நடைபெறுவதாக இருந்தது. கொரோனா காரணமாக அதை தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம் டேட்டை வந்து டிஎன்பிசி தன் ப்ரெஸ் ரிலீஸ் மூலியமாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு பணிகளில் வந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான உதவி இயக்குனர் மற்றும் உதவி கண்காணிப்பாளருக்கான தேர்வுக்கான ஒரு எக்ஸாம் டேட்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு ப்ரெஸ் ரிலீஸில் போய் பார்ப்போம் வாங்க. ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகுதி ஒன்று குரூப் ஒன்று வந்து 5/4/2020 நடைபெறந்த தேர்வும், அதே போல் தமிழ்நாடு தொழிற்சாலை பணிகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் உதவி இயக்குனர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் தேர்வு வந்து கொரோனா 25/4/2020 முற்பகல் பிற்பகல் மற்றும் 26/4/2020 முற்பகல் ஆகிய நாட்கள் நடைபெறதாக இருந்துச்சு. கொரோனா காரணமாக அதை வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கான இப்போ எக்ஸாமுக்கான டேட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க. குரூப் ஒன்றுக்கு வந்து ப்ரிமிலரி எக்ஸாமுக்கு வந்து 69 காலி பணியிடங்களுக்கு 3/1/2021 முற்பகல் மட்டும் தேர்வு நடைபெறும் நாள். அதே போல் தமிழ்நாடு தொழிற்சாலை பணிகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களில் வளர்ச்சி நிறுவனத்தில் உதவி இயக்குனர் மற்றும் உதவி கண்காணிப்பாளருக்கு 12 காலி பணியிடங்களுக்கு 9/1/2021 முற்பகல் மற்றும் பிற்பகல், 10/1/2021 முற்பகல் மற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, குரூப் ஒன்றுக்கான எக்ஸாம் டேட் வந்துருச்சு, அடுத்தடுத்து டிஎன்பிசியில் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் கால் ஃபார் வரும். இதுக்கு முன்னாடி நேற்று வந்து நிறைய எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பெண்டிங் ரிசல்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கான ஆணையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, டிஎன்பிசி அலர்ட் ஆகிடுச்சு, எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. டிஎன்பிசிக்கு வந்து படிக்கிறவங்க வந்து ரெகுலராக படிங்க. குரூப் கணக்கான எக்ஸாம் வந்து 3/1/2021 ஃபைனலி வந்துடுச்சு. நான் கொடுத்த அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.